12 மணி நேரம் வேலைக்கான திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முதலமைச்சருடன் ஒரு முக்கியமான ஆலோசனை செய்து வந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அந்த சட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சரிடம் இதை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் அல்லது அதை நீக்க வேண்டும் என்பதை எல்லா கட்சிகளும் வலியுறுத்தியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். என்ன சொன்னார் சிஎம்? ஏன்னா கடுமையான போராட்டங்கள் 2-3 நாள் பல இடங்களில் கைது அந்த மாதிரி நடவடிக்கை எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கும் தொழிற்சங்கங்கள்லாம் கூப்பிட்டு அழைத்து பேசிய நிலையில இந்த தருவாயில இந்த முதலமைச்சரோட சந்திப்பு எப்படி இருக்கு? இல்ல, நாங்க இன்னைக்கு வந்து முதலமைச்சரை நேற்று மாலை தான் தொடர்பு கொண்டு நீங்க உடனடியா நாங்க சந்திக்கணும், இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா மாறி இருக்கிற சூழ்நிலையில் சட்டமன்றத்துல சிபிஎம், சிபிஐ, மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அதையும் மீறி இப்ப நீங்க வந்து சட்டத்தை நிறைவேற்றிருக்கீங்க. ஆகவே நாங்க வந்து கட்சி தலைவர்கள்ங்கிற முறையில் உங்களை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னோம். இன்னைக்கு மாலை 7 மணிக்கு வாங்கன்னு சொன்னாரு. அந்த அடிப்படையில் நாங்க மாலை 7 மணிக்கு வந்தோம். இதுக்கிடையில அரசாங்கமே இன்னைக்கு மாலையில வந்து தொழிற்சங்க தலைவருடைய கூட்டத்தெல்லாம் நடத்திருக்காங்க. அதுல தொழிற்சங்க தலைவர்கள் இந்த சட்டம் நிறைவேற்றுவதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை முழுமையா விளக்கியிருக்காங்க. அரசு வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதுக்காக வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. எதிர்காலத்தில் நமக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணுமே, தொழில் வளர்ச்சி இல்லாமல் போயிருமே, நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமேங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. நாங்கள் சொன்ன உங்களோட எல்லா விதத்திலையும் உடன்படணும், அதாவது வேலை வாய்ப்பு பெருகணுமா பெருகணும், தொழில் வளர்ச்சி தேவையா தேவைதான், ஆனால் அதுக்காக அந்நிய மூலதனம் வரணுமானா கூட அது கூட வரட்டும், ஆனால் அதுக்காக ஏற்கனவே காலங்காலமாக அனுபவிச்சிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் பறிக்கிற மாதிரி நீங்க சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பது ஏற்கவே முடியாது. இது 8 மணி நேரம் 12 மணி நேரம் பிரச்சனை மட்டும் இல்ல, 8 மணி நேரம் வேலை இருக்கிறது, உணவுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கணுங்கிறது, ஓவர் டைம் ஓவர் டைம் வேலை செஞ்சா எப்படி சம்பளம் கொடுக்கணுங்கிறது, எத்தனை நாளைக்கு ஒரு முறை விடுமுறை வேணுங்கிறது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து திருத்துறீங்க. இது வந்து மொத்தத்துல தொழிலாளியை வந்து அடிமைகள் மாதிரி ஆக்கிரும். இப்ப இருக்கிற தொழிலாளிகள்லாம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அதாவது அதிக நேரம் வேலை வாங்கினா அதிக உற்பத்தி நடக்கும்போது ஒரு தவறான கோட்பாடு. காலையில 10 மணிக்கு போற தொழிலாளி 12 மணி வரைக்கும் தான் சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும். அப்புறம் நாளாக டயர்ட் ஆயிடும். 12 மணி நேரம் 4 நாள் தொடர்ந்து ஒரு தொழிலாளி வேலை செஞ்சா அவருடைய உடல்நிலை என்ன ஆகும், அவருடைய ஆரோக்கியம் என்ன ஆகும்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிலாம் வந்து 30 வயசு 35 வயசு ஆகிறவன பல பேர் இல்லாம வந்து அதோட வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. அந்த மாதிரி போயிடும். ஏதோ மாம்பழத்தை வந்து உறிஞ்சி எடுத்துட்டு சப்பைய தூக்கி வெளியிடுற மாதிரி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஆகவே தொழிலாளியுடைய உடல்நிலை பாதிக்கிறது மட்டும் இல்ல, குடும்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள் வரும். 12 மணி நேரம் இங்க இருந்துட்டு வீட்டுக்கு போய் அவர் எந்த நேரத்தை செலவு பண்ணுவாரு, குழந்தைகளை என்ன பார்ப்பாரு? எனவே குடும்ப சூழல் உட்பட கடுமையான பாதிக்கும் என்பதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். ஆகவே இது நல்ல இது இல்ல. இதை நீங்க நல்ல வேலை இப்ப நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க, அதுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம். ஆனா அதே சமயத்துல இது மீண்டும் கொண்டு வர்ற மாதிரியோ மற்றது மாதிரியோ இல்லாம இது நிரந்தரமா நீங்க வந்து வித்ரா பண்றதுக்கான நடவடிக்கை எடுக்கணுங்கிறத வற்புறுத்தி இருக்கிறோம், நாங்க பாக்குறோம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கோம். அரசு இதுல வந்து ஏதேனும் முன்னோக்கம் கற்பிக்கும் வகையில இருக்குதுன்னு எதிர்கட்சிகளே பல இடங்கள்ல எல்லாம் சொல்லியிருந்த விமர்சனங்கள் எல்லாம் கேட்டிருந்தோம் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை. ஏன்னா பல தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காகவோ இல்ல அந்த தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி செய்வதற்காகவோ இந்த மாதிரி பணிகளை மேற்கொள்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. முதலமைச்சர் கூட இதெல்லாமே பத்தியும் பேசியிருப்பாங்க. இல்ல இல்ல, அதாவது ஒரு உள்நோக்கத்தோடு இல்ல, கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு மாநில அரசுகள் எல்லா மாநிலங்களிலுமே மாநில அரசுகள் தன்னுடைய நிதி ஆதாரத்தை வச்சு தொழில் துவங்க முடியாது. மத்திய அரசு வந்து தொழில் துவங்குற நிலையில இல்லை. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல பல மாநிலங்கள்ல வந்து தொழில் வளரணும்னா கார்பரேட் நிறுவனங்களை நம்பித்தான் தொழில் வளர்ச்சி ஏற்படணுங்கிற கட்டாயம் வந்து போச்சு. இது நம்ம விரும்புறமோ இல்லையோ அதுதான் இன்னைக்கு இருக்க யதார்த்தமான சூழ்நிலை. அதுல பல மாநிலங்கள் போட்டி போட்டுக்கிட்டு நாங்கள் இந்த சலுகையை தரோம் அந்த சலுகையை தரோம் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம், நீங்க இங்கிலாந்துக்கு வாங்க மாநிலத்துக்கு வாங்கன்னு ஏகப்பட்ட தொழில் மூலதனத்தை இழுத்துட்டு போறாங்க. ஸோ அந்த ஒரு நிர்பந்தத்தின் காரணமா தமிழக அரசு இதனுடைய எதிர்விளைவுகள் என்னங்கிறத பத்தி கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்காம இதை அறிமுகப்படுத்திருக்காங்க, நிறைவேற்றிருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் நல்லதா இருக்கலாம், ஆனா பயன்படுத்தி இந்த அமெண்ட்மெண்ட் இந்த திருத்த சட்டம் காட்டக்கூடிய இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆபத்தானது. எங்களை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சிகள் தான், நாங்கள் கூட்டணி கட்சியாக தான் இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த அரசு ஒரு தவறான அல்லது ஒரு ஒரு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நடவடிக்கை மேற்கொண்டால் நாங்கள் ஒருபோதும் பேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோங்கிறத இன்னைக்கு நாங்கள் வந்து வற்புறுத்தி இருக்கிறோம். அதை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு அம்சம்.